Hi friends, welcome to Kutty's Arts. Today நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா fruits and vegetables பத்தி தான் பார்க்க போறோம். Fruits and vegetables பத்தி பார்க்க என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? இருக்கு friends. நாம இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க பெரும்பாலான fruits and vegetables அது உருவான காலகட்டத்துல நாம இப்ப பார்க்கற மாதிரி இல்ல. அது உருவான காலகட்டத்துல அது டிஃபரண்ட் ஷேப்ல டிஃபரண்ட் சக்சஸ்ல இருந்திருக்கு. அதுக்கு அப்புறம் காலப்போக்குல நம்ம சயின்டிஸ்ட் அண்ட் ஃபார்மர்ஸ் பல கலப்பினங்களை உருவாக்கி நாம இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி அதை நல்ல டேஸ்டாவும் ஹெல்த்தியாவும் மாத்திருக்காங்க. எந்தெந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எப்படிப்பட்ட மாதிரி உட்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நாம இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வாட்டர் மெலன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இட்டாலியன் பெயிண்டர் ஜியோவனி ஸ்டான்சி வரைஞ்ச ஒரு பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கில் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது. இதில் நமக்கு தெரிஞ்சதும் தெரியாததுமான நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது. இந்த பெயிண்டிங்கில் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் ரெட் கலரில் ஒரு பழம் வெட்டி இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? இதுதாங்க நம்ம வாட்டர் மெலன். என்னடா தர்பூசணி பழமா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க இதுதான். என்னடா காயை வெட்டி வச்சா இப்படிதான் இருக்கும் ஒயிட் அண்ட் ரெட் கலர் அப்படின்னு நீங்க சொல்றது நல்லா கேக்குது. இது காய் இல்லைங்க. இந்த பழத்துல இருக்கக்கூடிய பிளாக் சீட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது நல்ல மெச்சூர்ட் ஆகி பழுத்த பழம் அப்படின்ட்டு. அப்ப ஏன் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ரெட் கலர் இருக்குன்னு நீங்க கேக்குறீங்களா? அதாவது 16th century இன்னிலிருந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாங்க வாட்டர் மெலன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் பல கலப்பினங்களை விவசாயிகள் உருவாக்கி நாம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய டேஸ்டான சீட்ஸ் ரொம்ப கம்மியான பழங்கள் இப்போ உருவாகி இருக்குங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நாமளும் இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் தான் படம் வரைஞ்சி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் இன்னிலிருந்து 500 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மக்களுக்கு அது ஒரு வகையில் யூஸ் ஆனாலும் யூஸ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பனானாவை தாங்க பற்றி பார்க்க போகிறோம். பனானாவை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பனானாவில் நம்ம எத்தனை பேர் பனானாவில் ஸ்வீட்ஸ் இருக்குங்கிறத நோட் பண்ணியிருக்கோம். ஆமாங்க, பனானாலையும் ஸ்வீட்ஸ் இருக்க தான் செய்யுது. நம்ம எல்லோரும் பனானா சாப்பிடும்போது அது சென்டரில் பிளாக் டாட்ஸ் இருக்கிறத நோட் பண்ணியிருக்கோம். அதுதான் பனானாவோட ஸ்வீட்ஸ். இப்போ நம்ம இந்த பனானா ஸ்வீட்ஸ் இப்படி இருக்குது. ஆனால் இதே பனானாவோட ஸ்வீட்ஸ் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதாவது பனானாவோட ஸ்வீட்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அந்த கார்ன் கிரைன் சைஸில் தான் பனானாவோட ஸ்வீட்ஸ் இருந்திருக்கு. அதுவும் ஒரு கடிக்கவே முடியாத மாதிரி ரொம்பவும் ஹார்டாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் விவசாயிகள் பலவிதமான கலப்பினங்களை உருவாக்கி இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ஸ்வீட் அண்ட் ஹெல்த்தியான பனானா உருவாகியிருக்கு. இந்த பனானாஸ் முக்கால்வாசி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 wild ஃபேமிலியில் இருந்து உருவாகியிருக்கு. அந்த வைல்டு பனானா ஃபேமிலி என்னன்னா மூசா அக்மினாட்டா அண்ட் மூசா பல்பிசியானா. இந்த 2 wild ஃபேமிலியிலிருந்து தான் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ருசியான இந்த பனானாக்கள் உருவாகியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்கப்படுது என்னென்னு கேட்டிங்கன்னா எக் பிளான், அதாவது பிரிஞ்சால். இந்த பிரிஞ்சால் இப்போ வந்து ரொம்ப அழகாக ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் இருக்குங்க. ஆனால் இதே பிரிஞ்சால் ஆரம்ப காலத்தில் இதே மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் இவ்வளோ டேஸ்டியாக இருந்ததில்லை. இது பல சைஸில் பல டிசைனில், அதாவது ரவுண்டாகவும் நீளமாகவும் வளைஞ்சியும் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ஷேப் அண்ட் சைஸில் இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை பழிக்கவும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த செடி இந்த இது காம்பு எல்லாத்தையும் முட்கள் நிறைஞ்சி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம விவசாயிகள் பல கலப்பினங்களை உருவாக்கி இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய மாதிரி ருசியான டேஸ்டான சேம் ஷேப் அண்ட் சைஸில் உள்ள பிரிஞ்சால உருவாக்கியிருக்காங்க. ஓகே காய்ஸ், அதுக்கப்புறம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, கேரட்டும் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. கேரட்டை வந்து நாம் இப்போ பார்க்கக்கூடிய ஆரஞ்சு ஸ்வீட்னான கேரட் இதுக்கு முன்னாடி இல்லைங்க. ஃபஸ்ட்டு இந்த கேரட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன செடியை நீங்கள் பிடுங்கிங்கன்னா அது அடியில் வேர் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இது பர்பிள் அண்ட் ஒயிட் கலரில் இருந்திருக்கு. காலப்போக்கில் அந்த பர்பிள் பிக்மெண்ட்ஸ் அதுலேருந்து போய் அது ஒரு எல்லோ கலரில் மாறியிருக்கு. அப்படி இருந்தாலும் அது இந்த ரூட் மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மர்ஸ் பல கலப்பினங்களை உருவாக்கி இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ருசியான இந்த ஆரஞ்சு கலர் கேரட்டை உருவாக்கியிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி எப்படி மருந்துகள்லாம் உட்பட்டுருக்கு அப்படின்ட்டு. லாஸ்ட்டை நம்ம இந்த லிஸ்ட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கான் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், கானை வந்து செலக்டிவ் ப்ரீடிங்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இந்த நார்த் அமெரிக்கன் கானை சொல்லலாம். ஆமாங்க, 7,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கான் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய நெற்பயிர் சேஃப், அதாவது நீங்கள் நெற்பயிரை வயலில் பார்த்துருப்பீங்க அது எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த கானும் இருந்திருக்கு. அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ஒரு ரா பொட்டேட்டோ டேஸ்ட்டில் இருந்துச்சாங்க. அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்கன்ஸ் இதை ப்ரீட் பண்ணி நிறைய பீட்ஸ் கொண்டு வந்தாங்க 15th century. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அதுக்கப்புறமும் நிறைய ப்ரீடிங்ஸ் நடந்து கடைசியில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த டேஸ்டான கான் உருவாகி இருக்கு. இப்படி தாங்க இந்த கான் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மாதிரியான நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சேஞ்சஸ்க்கு இத்தனை காலகட்டம்லாம் மாறி இருக்கு. இந்த மாதிரியான உங்கள் வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன்.
இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விரும்புவாங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.